வணக்கம். நான் டாக்டர் பாலமுருகன், உடல் பருமன் மற்றும் வளர்ச்சிதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். லாஸ்ட் ரொம்ப நாளாக கொஞ்சம் வீடியோ போடல, ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் வெரி சாரி, கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் அதனால். ஸோ லாஸ்ட் ஒரு ஆசன வாயில் வெடிப்பு ஃபிஷர் ப்ராப்ளத்துக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து மிஸ் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி சொன்னவங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆசன வாயு வெடிப்பு அப்படின்னு அந்த ஃபிஷர் ப்ராப்ளத்துக்கு சர்ஜரி பண்ணால் மோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போயிருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஷனுக்கு பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆசனவாயில் ஃபிஷர் வர காரணம் என்ன முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த மோஷன் போகிற துவாரம் ரொம்ப டைட்டாக சுருங்கியிருந்ததுனால அந்த இடத்துல, அதே மாதிரி மோஷன் ரொம்ப டைட்டாக போகுது, ஃப்ரிக்ஷன்னால அந்த வெடிப்பு வர ஆரம்பிக்குது. அந்த மோஷன் போகிற துவாரத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறது தான் லேட்ரல் ஸ்ப்ரிண்டாட்டமி அப்படின்னு சொல்கிற ஒரு சர்ஜரி. அது நார்மலாக யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோஷன் போகிற துவாரத்தில் இருக்கிற தசைகளை கொஞ்சம் ஒரு 10-20-30% கொஞ்சம் மைல்டாக லூஸ் பண்ணி விடுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு அந்த டைட்னஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ அதை லூஸ் பண்ணி விடும்போது ஸோ மோஷன் நல்லா ஃப்ரீயாக வெளியில் போகும். ஸோ ஃப்ரீயாக வெளியில் போகும்போது ஃப்ரிக்ஷன் வந்து இருக்காது. அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாதனால அந்த ஆசனவாயில் வெடிப்பு வராமல் பார்த்துக்கும், இருக்கிற புண்ணும் குணமடைய ஆரம்பிக்கும். இதுதான் அந்த லேட்ரல் ஸ்ப்ரிண்டாட்டமி. இதனால் மோஷன் டைட்டாக மோஷன் லூஸாக போய் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்தது, இந்த மோஷன் மறுபடியும் இந்த ஆசனவாயு வெடிப்பு இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வரலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மோஷன் டைட்டாக போகாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, உணவில் நார்சத்து இருக்கிற பொருட்களை நிறைய சாப்பிடணும். அதே மாதிரி நீராகாரங்கள் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடணும், வயிறை காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் சரி பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.